ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல தமிழக அரசுல சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா, விண்ணப்பிப்பதற்கு எந்த வித கட்டணமும் வந்து கிடையாது. சம்பளம் பாத்தீங்கன்னா 19,500 to 62,000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ உங்க கொடுத்துருக்க போஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர்லி பர்மனன்ட் ஜாப். ஸோ பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு குறித்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா சாலை ஆய்வாளர். ஸோ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 மாவட்டத்திற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல நாம சாலை ஆய்வாளர் பதவிக்கான பொதுவான தகவல்களை முதல்ல நம்ம பார்த்துருவோம். சாலை ஆய்வாளர் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர். ஸோ இதற்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 வரைக்கும் வந்து தராங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1-7-2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து முடித்திருக்கணும். ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா கட்டுமான வரை தொழில் அலுவலர் சான்றிதழ், ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மன் வந்து முடித்திருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெகுலர் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிங்க. டிஸ்டன்ஸ் மோடு பார்ட் டைமில் வந்து முடித்திருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெகுலர் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பதுனா, விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடைய நகலை பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அந்தந்த மாவட்டத்திற்கான முகவரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து தேர்வு நுழைவு சீட்டு ஆல் டிக்கெட் அனுப்பி வைக்கப்படுங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்றது நம்ம பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாமக்கல் மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26/2/2020. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 12 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 17 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2020. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/2/2020. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2020. ஒவ்வொரு மாவட்டத்திற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டவுன் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.